மதுரையில் ஆக்கிரமிப்பு என கூறி கோவிலை அகற்றுவதை கண்டித்து இந்து முன்னணியினர் ஆட்சியரிடம் மனு. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள பிள்ளையார் கோவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்களால் வணங்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது அதனை ஆக்கிரமிப்பு என கூறி மாவட்ட நிர்வாகம் அகற்றுவதற்கு முயற்சித்து வருவதால் அதனை கண்டித்து இந்து முன்னணியினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து இந்து முன்னணியினர் மதுரை மாவட்ட தலைவர் அழகர்சாமி தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து கோயில் அகற்றும் பணியை கைவிட வேண்டும் என்று மனு அளித்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இந்து முன்னணி மதுரை மாவட்ட தலைவர் அழகர்சாமி செய்தியாளர்களுக்கு கூறும் பொழுது, கோயம்புத்தூர் பெரிய கோவில் அகற்றப்பட்டு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதேபோல் தமிழகத்தின் வரிசையாக கோயில்கள் இடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த அரசு இந்து கோவில்கள் மாற்றமே அகற்றி வருகிறார்கள். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் சுமார் 200 ஆண்டு பழமையான கோவில் உள்ளது. இந்து முன்னணி சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்தோம். மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அவர் அறிவித்தார். நீர்நிலைகள் அந்த தேனி ஆனந்த மதுரையில் நமக்கு தெரியும், இவ்வளோ பெரிய நீர்நிலை, அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி வச்சுருக்கேன், அதில் அவ்வளோ பெரிய தேனி ஆனந்தம் வச்சு போட்டிருக்கான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் சர்ச்சுகளும் கிறிஸ்துவ சர்ச்சுகளும் முஸ்லீம் பள்ளிவாசல் நீர்நிலை நிறையா இருக்குது. அதை இடிக்க முடியுமா? அந்த அரசு மதச்சார்பற்ற அரசு என்று சொல்கிற இந்த அரசு மற்ற மதத்தோட கோயில்கள்லாம் இடிக்கிறது இல்லை, குறிப்பாக இந்து கோயில்களை மட்டும் குறிப்பாக இந்த அரசு இடிக்கிறாங்க. அது இந்த ஒத்தக்கொடையில் இலங்கை போட்டியில் 200 வருஷமான கோயில். அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். இந்த ஊர் பொதுமக்கள் பூரா நிற்கிறாங்க, பிரசிடென்ட்லேருந்து எல்லாரும் நிற்கிறாங்க. அதையும் மீறி அங்கே உள்ள ஒரு வேற்றுமையத்தினர் பெட்டிஷன் போட்ட ஒரு காரணத்தினால அந்த கோயிலை இடிக்க சென்றிருக்காங்க. 22ஆம் தேதி அந்த கோயிலை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்து முன்னணி புறநகர் மாவட்ட தலைவர் குருஜி அவர்கள் சார்பாகவும் கொடுக்க வந்திருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த கோயில் மனுவில் நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்ட போராட்டம். மனுவில் நடவடிக்கை எடுக்கலன்னா கட்டாயம் நாங்கள் இறங்கி இந்து முன்னணி களத்தில் இறங்கி போராடுவோம், கோயிலை மீட்போம். எஸ் அழகர்சாமி, இந்து முன்னணி மாவட்ட தலைவர், மதுரை மாநகர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.